ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஃப்ரீ ஃபயர் ருக்தம சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வித்தவுட் கன் ஸ்கின் சேலஞ்ச். ரொம்ப நாளாக சொல்லியிருந்தேன் போடுறேன்னு, பட் இப்போ தான் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு நேரம் வந்திருக்கு. ரொம்ப தடுமாற்றம், செம தடுமாற்றம் பாருங்கள். கன் ஸ்கின் இல்லாதவங்களாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பாவம், ரொம்பவே கஷ்டம் ப்ளே பண்ணுறதுக்கு. ஒரு மேட்ச் வந்து கன் ஸ்கின் இல்லாமல் ப்ளே பண்ணால் ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. சாக மாட்டுறானுங்க அடித்தா. அதுவும் இல்லாத நிறைய டைமிங் மிஸ், நிறைய வந்து டிஃப்ரென்ஸ் தெரியுது. கன் ஸ்கின் இல்லாத ரொம்ப கஷ்டம் உண்மையாகவே சொல்லப்போனால். ஓகே, நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கிவ்வே போயிட்டுருக்கு. அந்த கிவ்வேல நீங்கள் வின்னர் ஆகணும்னா நீங்கள் பண்ண வேண்டியதை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா இன்னொரு வாரம் முடியுது. ஒருத்தர் வந்து ஐடியை சென்ட் பண்ண சொன்னால் ஃபோன் ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னார். இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா நான் தான் வின்னர் ப்ரோ, நான் தான் வின்னர் ப்ரோன்னு சொல்கிறாரு, பட் அவரோட ஐடியை வந்து சொல்ல மாட்டாரு. நேம் மணிகண்டன் நேம். அவர் தான் பார்த்தீங்கன்னா நான் தான் ப்ரோ வின்னர்னு சொல்கிறாரு, பட் ஐடி சென்ட் பண்ண பாடில்லை. இத்தாலியாவது ஐடி சென்ட் பண்ணுங்கள் ப்ரோ, சென்ட் பண்ணுங்கள். நான் வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன் ஐடி சென்ட் பண்ண சொல்லி, சென்ட் பண்ண சொல்லி. கொஞ்சம் சென்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, கன் எடுத்துகிட்டு கன் ஸ்கின்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு ரெட் ஷர்ட் வேறு லெவலில் இருந்திருக்கோம். இங்கே பார்த்தா நம்ம பசங்க போட்டு வச்சிட்டானுங்க. நம்மளை கில் பண்ண விட்டு இல்லாத இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஒரு 9 கில் அடிச்சிருக்கோம். 9 கில் தான் இல்லைனா பார்த்தீங்கன்னா தெரிய விட்ருக்கலாம். கன் ஸ்கின் வேறு இல்லையா, அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அடி விழ மாட்டுது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இறங்கிட்டு ஒரு P90, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கார், நம்ம ஃபேவரட் ஸ்கார் வந்து கிடச்சிச்சு. நம்மளை தான் இதுக்கப்புறம் நம்மளை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டு சொல்ல முடியாது. ஏன்னா ஸ்கின் இல்லையா, வச்சு செஞ்சாலும் செஞ்சு விட்ருவாங்க. யாருமே பார்த்தீங்கன்னா அப்போலாம் அதிகமாக ஸ்கின் இல்லாத ப்ளே பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு. எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஸ்கின் வந்து வச்சுருக்காங்க. கன் ஸ்கின் இல்லாத யாரும் இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஓகே, ஒருத்தன் ஓடுனா எங்கே ஓடுனான்னு தான் தெரில. நானும் பார்த்தீங்கன்னா சுற்றி சுற்றி போகிறேன், எங்கே போனோம் தெரில. இப்போ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு தருவான், நம்ம தமிழ் என்ன வேகம், செம்ம வேகம் போய்ட்டு கில் எடுத்துட்டான். பைபிளில் போய்ட்டு அடித்தா கில் எடுத்துட்டான். சரி போய் தொடறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு நாங்கள் ஃபேக்ட்ரி போகிறோன்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி வருவேன். ஃபேக்ட்ரி முடிஞ்சளவுக்கு கவர் நான் நிறைய மேட்ச்சில் சொல்லியிருக்கேன். ஒரு மெடிக்கிட் ஏறாமல் டாப் போவீங்களா, கன் எடுக்காது உள்ள நேரம் கொடுத்து வந்து ஒரே குத்தா குத்திடறான்னு பார்த்தானும் என்ன நினச்சான் தெரில. அவன் வந்த ஹேங்கிலே பார்த்தீங்கன்னா எனக்கு தப்பாக தெரியுது. ஓ மை காட். ஓகே, அங்கே ஒருத்தவன்ட்டான் பாருங்கள். இப்போ ஒரு ஹெட் ஷாட் வந்துச்சு, 19-18 தான் போகுது. ஒரு 25 போகணும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸ்கார் வந்து ஸ்கின் இருக்கிறது வந்து 25 போகணும்னு நினைக்கிறேன். மேலே யாரும் எனிமி இருக்கான் சொன்னானுங்க. மேலே யாரும் இனிமே இல்லை. நான் சொல்லியிருந்தேன் அதுக்குள்ளாங்க அம்மா மறந்துட்டேனே. சரி ஓகே, பார்த்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஃபேக்ட்ரி வந்தோம். ஃபேக்ட்ரி வந்துட்டோமா, இங்கே பார்த்தீங்கன்னா மேலேயே சுத்தமாக மேலே படலை. அது ஏன்ட்டு ஒன்றும் புரியல. பாருங்கப்பா, இது இல்லை இப்போ இது பாருங்கள், 17 போச்சா. அதுக்கப்புறம் வந்து ஒரே புல்லட் கூட மேலே படலை. இப்போ ஒரு புல்லட் படிச்சு, இப்போ ஒரு புல்லட் தான் படிச்சு, படவே இல்லை. ஏன்னு தெரில, ஸ்கின் இல்லாத காரணமாக இல்லை என்னன்னு தெரியலையே. நான் ஸ்கின் இல்லாத ப்ளே பண்ணதில்லை, ஸோ அதனால பார்த்தீங்கன்னா எனக்கு தெரில. ஸ்கின் இருந்தால் விழுந்திருக்கலாம், நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு இருந்தாலும். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஸ்குவாட் கூட ப்ளே பண்ணுறோம் இல்லையா, நோ ப்ராப்ளம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அவங்களும் NW தமிழ், அவனும் பார்த்தீங்கன்னா வித்தவுட் கன் ஸ்கின் தான். நம்ம சாண்டி மட்டும் தான் பார்த்தீங்கன்னா கன் ஸ்கின் வச்சுருந்தான், அவன் மட்டும் வச்சுருந்தான். இருந்தாலும் வந்து நாங்கள் கன் ஸ்கின்ல தான் ப்ளே பண்ணோம். நல்லா போச்சு மேட்ச், இருந்தாலும் சூப்பர். ஓகே, போட்டுட்டு அங்கே கில்லே விடலை. இந்த பசங்க வேறு பார்த்திங்கன்னா கில்லே விட மாட்டானுங்க, அடிச்சு விட்டுறானுங்க. நம்ம கில்லே இல்லாத இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொச்சினாக்கு வந்தோம். பொச்சினாக்கு வந்துட்டு இங்கே யாருமே இல்லை, யாருமே இல்லையா. அப்புறம் பார்த்தீங்கன்னா பீக் கிளம்பிடுவோம். பீக் மேலே தான் யாரோ இருந்த மாதிரி இருந்துச்சு, பார்த்தா ஆளே இல்லை. நானும் தேடி தேடி பார்த்தோம், பட் நோ எனிமே இல்லை. அப்புறம் பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம், பீக் வந்து கிளம்பிடுவோம். அப்படியே ஓடிடுவோம். எக்ஸ்பிளைனை பிடிக்க மாட்டேன். எக்ஸ்பிளைன் பிடிக்கலன்னா ரீசன்னா அப்படியே ஒரு போகிற போக்கில் போயிட்டு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. வேகமாக பார்த்திங்கன்னா பீக் வருவோம். பீக்லேயும் பார்த்தீங்கன்னா இனிமே இருக்க மாட்டாங்க, பட் இதனால பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து பீக்கில் வருவாங்க. பால்கனி வீடு கடைசி டைமில் தான் பார்த்தீங்கன்னா பீக்கில் வந்து செம சண்டை உண்மையாகவே. இப்போ பார்த்தீங்கன்னா பீக்கில் இனிமே இருக்க மாட்டாங்க, செம கடுப்பாயிடும். ஸோ சார் அவ்வளோதான். வேகமாக பார்த்தீங்கன்னா வந்தோமா பீக்கில், நோ எனிமி, எனிமே இல்லை. ரொம்ப கஷ்டம், ஆனால் செத்துருக்கானுங்க, பட் பார்த்தீங்கன்னா எனிமையே காணோம். அப்புறம் இங்கே வந்துட்டு டைரெக்டாக பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து விமாசக்தி தான். நமக்கு எல்லாருக்குமே தெரியும் விமாசக்தி. பாருங்கள் பார்லேயே எவ்வளோ நேரம் சொல்கிறேன், விடிய மாட்டுது. அவ்வளோதான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விமாசக்தி வந்துட்டோம். நான் பார்த்தீங்கன்னா வேகமாக இங்கே வந்தது. நம்ம சாண்டி பார்த்திங்கன்னா அந்த பக்கமே இருந்தான். சாண்டியை பார்த்தீங்கன்னா அடிக்கிறானுங்க டே டே டே, என் டீம்மேட்ஸ் மேலே கை வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேகமாக போனேன். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம பசங்களே முடிச்சு விட்டானுங்க. போனதே வேஸ்ட்.
நேற்றுக்கு தான் போனோம். அந்த மூணு கில் பண்ணால் இல்லையா, அந்த மூணு கில்லோட தான் பார்த்தீங்கன்னா இன்னும் சுற்றியிருக்கேன். கடைசி டைமில் தான் பார்த்தீங்கன்னா கில் வந்து பண்ணுவேன். ஸோ அதனால் கடைசி வரைக்கும் பாருங்கள், இது வரைக்கும் பார்த்துட்டு போயிடாதீங்க. அப்புறம் அங்கே அந்த எல்ஷர் வீட்டில் பற்றி இனிமேல் இருக்காங்க, இனிமேல் இருக்கானுங்க, எனக்கு முன்னாடி போயிட்டானுங்க, நம்மளுக்கு கில்லு விட மாட்டானுங்க, ஐ திங்க் விட மாட்டானுங்க. போடுற பாம் எங்கே போச்சுன்னே தெரில, பின்னாடி போச்சா இல்லை முன்னாடி போச்சுன்னே தெரில. அவன் பாருங்கள், அவன் போய்ட்டு சவுத்தில் முட்டிக்குவான். ஆஃப்லைன் போகல, ஆஃப்லைன் போனோடனே அரை மணி நேரம் அடிக்கிறேன். அப்போ எந்த அளவுக்கு கன்ஸ்கின் இல்லாமல் கஷ்டமாக இருக்கும்னு பாருங்கள். கன்ஸ்கின் இருந்தால் முன்னாடி செத்துருப்பான். கன்ஸ்கின் இல்லாமல் ஆஃப்லைன் போனோடனே எவ்வளோ நேரம் அடிச்சு பார்த்தீங்களா. இப்போ பாருங்கள், இப்போ டவருக்கு மேலே அதான் பார்த்தீங்கன்னா சமசமம். நீங்கள் வந்து உங்களை வந்து ஒரு ஸ்குவாட் வந்து துரத்துறாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், நின்று அடிக்கணும் இல்லையா, ஓடிடணும், நிற்கக்கூடாது. அந்த வீட்டுக்கு மேலே ஏறி வந்து ஒளியக்கூடாது, நிற்கக்கூடாது. நீங்கள் வீட்டுக்கு மேலே ஏறினாவே 80% பார்த்தீங்கன்னா நீங்கள் சரண்டர் தான். ஏன் சொல்கிறேன்னா, அவங்க வந்து எப்படி இருந்தாலும் மேலே ஏறும்போது நீங்கள் அடிக்கலாம். ஒரு 20% பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இருக்குது, நீங்கள் வந்து அடிச்சிடலாம். 80% பார்த்தீங்கன்னா அவங்க தான் வந்து அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் தனியாக இருக்கும்போது சொல்கிறேன், உங்கள் ஸ்குவாடாக இருக்கும்போது சொல்லலை. நாலு பேர் ஒரே சேம் டைமில் ஏறிடுவாங்க, ஏறிட்டு பார்த்தீங்கன்னா வச்சு செஞ்சு விட்ருவாங்க. அதனால் சொல்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு வந்து அவுட்டிங்கில் இருங்க, அவுட்டிங்கில் இருந்து லாங் போயிடுங்க. சோலோஸ் ஸ்காட் ப்ளே பண்ணும்போது அதுக்கப்புறம் வர விட்டு அடிங்க. அதான் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெஸ்ட்டு. பாருங்கள், இப்போ மேலே வந்து ரெண்டு பேர் இருக்காங்க, நாங்கள் மூணு பேர் இருக்கோம். மேலே ஏறிட்டோம், ஏறிட்டு அவன் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் போட்டான். இதோ உள்ளே பார்த்தீங்கன்னா குழந்தை மாட்டிக்கிச்சு. தம்னையில் பார்த்துருப்பாங்க, ஐ திங்க் இந்த மாதிரி போய் மாட்டிக்காதீங்க. முடிஞ்சளவுக்கு வருவோம். இந்த இடத்துல வந்து அவனுக்கு என்ன பண்ணியிருக்கலாம்னா, அந்த மரத்துக்கிட்டே ஒருத்தர் தான் இல்லையா சேஃபாக, அது போல் பார்த்தீங்கன்னா மரத்துக்கிட்டே இருந்து சண்டை போட்டுக்கலாம் எங்கள் கிட்ட. பட் அவன் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் டவருக்கு மேலே ஏறான்ட்டு ஏறும்போதே பார்த்தீங்கன்னா சமையாடி வாங்கிட்டான், சமையாடி வாங்கி நாக்கா எடுத்தான். அப்புறம் பைக் எடுத்துட்டேன், இந்த பசங்க கில்லே விட மாட்டானுங்க, அவனுக்கு கூட இருந்தால் அவ்வளோதான் வச்சு செஞ்சு விட்ருவானுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா. இங்கே வந்தால் இங்கே ஒருத்தர் இருக்கான், அவசரப்பட்டு போகக்கூடாது. ஏன்னா நான் மட்டும் தனியாக இருக்கேன்ல, ஸ்கின் வேறு இல்லை, அச்சு போலந்து விட்டுருவான். அவன் வேறு நின்று பார்க்குற பார்வையே சரியில்லை அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். நம்மளால் கார் எடுத்துன்னு வந்தார். இதுக்கப்புறம் வெயிட் பண்ணால் கில்லு நம்மகிட்ட இருந்து பறித்து விட்ருவான். அதனால் பார்த்தீங்கன்னா போய் நாக்கானாலாம் ஹீல் பண்ணி விட்ருவான். அந்த நம்பிக்கையில் பார்த்தீங்கன்னா வேகமாக தொலைத்து தொலைத்து எடுத்தேன். ஆக மொத்தத்தில் கில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துடுச்சு. நான் முடிச்சு அடிச்சேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம NW தமிழ் பார்த்தீங்கன்னா வந்துட்டான். வாங்க ஜி வாங்க, இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா லாம்போனி. நான் வண்டி தான் எடுத்து வரேன், பட் லாம்போனி பார்த்தீங்கன்னா எடுத்துட்டேன். லாம்போனி எடுத்துகிட்டு டேரெக்டாக பீக் வந்துடும். பீக்கில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சண்டை 13, 15, 16, 20 வரைக்கும் போகுது. 25 போக ஸ்கின் இருந்தால் 25 to 30 இதுக்குள்ளே போகணும்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. ஸ்கின் இல்லைன்னா 15-20 வரைக்கும் தான் போகுது ஹைலைட்டாக. இப்போ பாருங்கள், அவன் போயிட்டான்னா நான் அவனை போகிறதா இல்லை பிந்த பக்கம் நம்ம டீம்மேட்ஸ் நாக்காக இருக்கான் அவங்ககிட்ட போகிறதான் தெரியல. 2:30 போச்சு. ஓடனா ஹெட் ஷாட் அடிச்சிட்டான், செம்ம ஹெட் ஷாட், உண்மையாக வேறு லெவலில் அடிச்சிட்டான். தப்புன்னு ஏர்ல அடிக்கிறான், செம்ம ஒரு பெஸ்ட் பிளேயர் போல். நம்ம தமிழ் பார்த்தீங்கன்னா போயிட்டு சுட்டான், சுட முடியல என்னன்னு தெரில. நம்ம சுட்ட மாதிரி வந்து ஹீல் பண்ணுறதுக்கு வந்தோன்னா க்ளோவால் போடுறா, க்ளோவால் போடுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளோவில் போட்டான். டப்புன்னு வந்துட்டான், பயப்பில்ல. இன்னொரு க்ளோவல் தான் முடிஞ்சு போச்சு. எழுந்தோன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு க்ளோவல் கையில் வச்சிருப்பேன், டப்புன்னு வருவான், டப்புன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு க்ளோவல் போட்டுருவேன். பயப்பில்ல, பாம்பு போடலான்ட்டு பாம்பு அடிச்சேன்னு தெரில. எனக்கு வேறு பயமாயிருச்சு, பாம்பு போட்டோன்னா கதை முடிஞ்சிருமே. அதனால் பார்த்தீங்கன்னா க்ளோவால் வந்து வேகமாக உடைச்சேன். உடச்சு விட்டோன்னே அவன் போயிட்டு அடிக்க போயிட்டான். நான் பார்த்தீங்கன்னா உள்ள உட்காந்து மெடிக்கிட் போட்டேன். இந்த மாதிரி டைமில் வந்து மெடிக்கிட் போடலாம், சிங்கிள் அவன் மட்டும் தானே இருக்கான். அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் மெடிக்கிட் போடலாம், இல்லைனா போயிட்டு ஹெல்ப் பண்ணலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் ஒன்று பண்ணலாம். அவனை போட்டுட்டோம். போட்டுட்டு பார்த்தீங்கன்னா பால்கனி வீடு, இதான் பார்த்தீங்கன்னா கடைசி. நாலு பேரும் மூணு பேரும் இருப்பானுங்க உள்ளே போயிட்டு. நானும் சுடுவேன், எவ்வளோ நேரம் சுடுவேன். இந்த பாம் வேறு நம்ம போட்டால் கரெக்டாக போக மாட்டேங்குது, பாம் நம்ம போட்டால் தான் அந்த மாதிரி ஆகுது. ஸோ சார், நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க, பாம் நம்ம போட்டால் கரெக்டாக போக மாட்டேங்குது. ஐயோயோ, லேண்ட் மேலே எவ்வளோ செட் பண்ணி வச்சுருக்கானுங்க பாருங்கள், வீட்டுக்கு மேலே இருக்கானுங்க. ஈஸியாக வந்து இது பண்ணி விட்ருவாங்க. என்ன பண்ணுறதுனா ஸ்மோக் பேங்க் இருக்கு இல்லையா, நாலு இருக்குது. கச்ச கச்ச கசன்ட்டு ஒரு மூணு தூக்கி போட்டாவே அவனுக்கு ஓடிடணுங்க, அந்த இடத்துல இருக்க மாட்டானுங்க. அதுவும் இல்லாத நம்ம பசங்க வேறு புதுசாக ட்ரிக் வேறு கண்டுபிடிச்சிருக்கானுங்க. க்ளூவால், க்ளூவால் போட்டு ஏதோ ஒரு பக்கம் வந்து வரவிடாத மாதிரி பண்ணிடுறானுங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னமோ பண்ணுறானுங்க. அடி 17 எவ்வளோ கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா 17 தான் போகுது MP40. அவ்வளோதான் போகமானான்னு தெரில. பாருங்கள், சாவே மாட்டான், போடுங்க மொழியால் யாருக்கிட்ட. அவ்வளோதான், ஏதோ ஒன்று அடிச்சு விட்டோம். அடிச்சு விட்டு பார்த்திங்கன்னா முடிச்சிட்டோம். கொஞ்சம் போரிங்காக தான் இருந்திருக்கோம், கன் ஸ்கின் இல்லாத, அடிக்கிறதும் சரியில்லை, ஒன்றும் சரியில்லை. பார்த்துக்கலாம். ஈவினிங் பார்த்திங்கன்னா கிளாஷ் ஸ்குவாட் மேட்ச் வந்து கண்டிப்பாக இருக்குது. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக கேட்குறாரு, கிளாஷ் ஸ்குவாட் நான் வந்து ப்ளே பண்ணுறதே இல்லை. அது வேறு போயிட்டு இனி பார்த்திங்கன்னா ப்ளே பண்ணிவிட்டு ரெக்கார்ட் பண்ணி போடணும் கிளாஷ் ஸ்குவாடு. பார்க்கலாம், இன்றைக்கி ஈவினிங் போடுவேன் இல்லை நாளைக்கு போடுவோம் கிளாஷ் ஸ்குவாடு. போடு சாமாட்டி இல்லை அவனுக்கு, சாமாட்டி
இவனை போட்டு அந்த பக்கம் போனால் இன்னும் வருவானுங்க. அவனுக்கு ரெண்டு பேரில் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ எனக்குறோம், ஹெட் ஷாட் போ சாம் ஹெட் ஷாட் ஒன்று விழும் போடு, அவ்வளோதான். 37 தான் போச்சு, அதுக்குள்ளே செத்துட்டான் எப்படின்னா தெரில. இவனுக்கு பார்த்தீங்கன்னா 16, 17, 17 போச்சு. நம்ம தமிழ் பார்த்திங்கன்னா கீழே எடுத்துட்டான். ஓகே, மேட்ச் பார்த்திங்கன்னா போய் வாங்கிட்டோம். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போரிங்காக போயிருக்கோம். 9 கிலோ பண்ணியிருக்கோம், இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மேட்ச் வந்து போர் தான். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ, பை பாய். வாய்ஸ் கொஞ்சம் கரமுறானே இருக்கும், காலையில் எழுந்தோடனே பேசுறதுனால அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சு ஈவினிங் பார்க்கலாம், பை பாய்.